நம்ம பிறப்பு எடுக்கும் போதே நம்ம கூட யாரெல்லாம் டிராவல் பண்ண போறாங்க, யார் கூட எல்லாம் நம்ம சந்தோஷமான நிகழ்வுகளை பகிர்ந்துக்க போறோம், யார் கூட எல்லாம் துக்கமான நிகழ்வுகளை வந்து பகிர்ந்துக்க போறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம முதல்ல டிசைட் பண்ணி தான் நம்ம வர்றோமா? இதை கேட்டோன்னா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். சந்தோஷத்தை வேணா பிளான் பண்ணி வரலாம், துக்கத்தை யாராவது நமக்கு ஒரு துக்கம் வரணும்னு பிளான் பண்ணி வருவாங்களா அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு வரலாம். துக்கத்தை ஏன் பிளான் பண்றோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது தான் அதுல இருந்து நம்மளால வந்து நிறைய நம்ம கத்துக்க முடியும். ஸோ நம்ம கத்துக்கிறதுக்காக தான் இந்த பிறவியை எடுத்து வர்றோம். அப்போ அந்த துக்கத்தை தரவங்க எல்லாருமே வந்து நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணுன்றதுக்காக தான் தர்றாங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நல்லது செய்யறவங்களை விட நமக்கு கெட்டது செய்யறவங்க மேல நம்ம ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கணும். ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து நிறைய விஷயத்த கத்து தர்றாங்க. இந்த பிளானிங் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அப்போ ப்ரீ பர்த் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்குமா? இந்த ப்ரீ பர்த் பிளானிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்க படிக்க வேண்டிய புத்தகம் ராபர்ட் ஸ்வார்ட்ஸ் எழுதின யுவர் சோல்ஸ் பிளான்.